வணக்கம். முன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். ராமகோபாலன் பேச்சை கண்டித்து கொடும்பாவி எரிப்பு. புதுவை பஸ் நிலையம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது. சிதம்பரம் கொள்ளையர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிஐடி போலீசார் தீவிரம். தொடர்புடையவர் கைது செய்ய நடவடிக்கை. நகராட்சி கட்டிடத்தை புதுப்பிக்க இன்டாக் தீவிரம். சீரமைப்பு பணிகளுக்கு பின்னர் பொதுமக்கள் பார்வையிடுவது குறித்து முதல்வர் ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். ராஜீவ் கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்களை தூக்கிலிட வேண்டும் என்ற ராமகோபாலனின் கொடும்பாவியை எரித்து புதுவையில் இந்து ஜனநாயக கட்சி மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்களின் கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து வருகிற 9ஆம் தேதி தூக்கிலிட வேலூர் சிறையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தமிழ் அமைப்பினர், மனித உரிமை ஆர்வலர்கள் தங்கள் கண்டனத்தை போராட்டங்கள் வடிவில் நாள்தோறும் வெளிப்படுத்தி வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலன், ராஜீவ் கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்களை தூக்கிலிட வேண்டும் என்றார். ராஜீவ் கொலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கொலையாளிகள் தான் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள நபர்களை தூக்கிலிட வேண்டும் என்று அரசு செய்திருக்கிற முடிவு வரவேற்புக்குரியது. இதற்கு கண்டனம் தெரிவித்து பெரியார் சிலை அருகில் இந்திய ஜனநாயக கட்சியினர் ராமகோபாலனின் கொடும்பாவியை எரித்து தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். இந்த போராட்டத்தில் ஜனநாயக கட்சி, தமிழர் திராவிடர் கழகம், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகம், செந்தமிழர் இயக்கம் உள்ளிட்ட அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று தமிழர்களின் மனம் புண்படும் வகையில் பேசிய இந்து முன்னணியின் நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலனை கைது செய்ய வலியுறுத்தி அவரது கொடும்பாவியை எரித்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். புதுவையில் இந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலன் கொடும்பாவியை எரிக்கப்படுவதை அறிந்த பாஜக, ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து முன்னணியினர் பஸ் நிலையம் எதிரே மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் வீடு புகுந்து 50 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் பணத்தை திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிஐடி போலீசார் முடிவெடுத்துள்ளனர். புதுவை முதலியார்பேட்டையில் கடந்த 23ஆம் தேதி இரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே சந்தேகப்படும் வகையில் வந்த 3 பேரை போலீசார் மடக்கி முறைப்படி விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் அனைவரும் சிதம்பரம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பாலகிருஷ்ணன், தில்லைராஜ், லட்சுமணன் என்பதும், இவர்கள் முதலியார்பேட்டை மற்றும் முரளியன்பேட்டை காவல் சரகத்தில் வீடு புகுந்து கொள்ளையடித்திருப்பதும் தெரிய வந்தது. இதன்படி அவர்களிடமிருந்து 50 சவரன் நகைகள், 2 லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சி, 2.25 லட்சம் இந்திய பணம், 4 கம்ப்யூட்டர், செல்போன், டிவி போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்கள் அனைவரும் புதன்கிழமை பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் காவலில் வைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் கொள்ளை கும்பலுடன் போலீசார் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் தெரிய வந்துள்ளதால் சிஐடி பிரிவிற்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தற்போது சிறையில் உள்ள 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிஐடி போலீசார் முடிவெடுத்துள்ளனர். இதில் கொள்ளை கும்பலுடன் தொடர்பு வைத்துள்ள போலீசார் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுவை நகராட்சி கட்டிடம் பழுதடைந்துள்ளதால் அதனை புதுப்பிப்பது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். புதுவை கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நகராட்சி கட்டிடம் 1873ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும். இந்த கட்டிடம் சிதிலமடைந்துள்ளதால் நகரமன்ற கூட்டங்கள் நடத்தப்படுவதில்லை. தற்போது பாரம்பரிய கட்டிடங்களை புதுப்பிக்கும் இன்டாக் நிறுவனம் 1.36 கோடி செலவில் புதுப்பிக்க திட்டம் வகுத்துள்ளது. இந்நிலையில் பழுதடைந்துள்ள நகராட்சி கட்டிடத்தை முதல்வர் ரங்கசாமி சனிக்கிழமையன்று ஆய்வு செய்தார்.
புதுப்பிக்கும் பணி முடிவடைந்ததும் மக்கள் பார்வையிடும் வகையில் மியூசியமாக மாற்றலாமா என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் முதல்வர் கேட்டறிந்தார். புதுவை திருவள்ளுவர் சாலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மினி லாரி ஓட்டுநர்கள் சங்க பெயர் பலகையை அரசு கொறடா நேரு திறந்து வைத்தார். புதுவை மாநில தலைமை மினி லோடு கேரியர் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா, சங்க பெயர் பலகை திறப்பு விழா போன்றவை திருவள்ளுவர் சாலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. என்ஆர் தொழிற்சங்க தலைவர் ராஜசேகர் தலைமை தாங்க கிளை தலைவர் ராஜ்குமார் வரவேற்புரையாற்றினார். செயலாளர் செந்தில்நாதன் முன்னிலை வகிக்க தொழிற்சங்க கொடியை மாநில கௌரவ தலைவர் ஜெயபால் ஏற்றி வைத்தார். சங்க பெயர் பலகையை அரசு கொறடா நேரு திறந்து வைக்க சங்க ஆலோசகர் சுப்பிரமணி அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் மினி லாரி ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நேரு வீதியில் கண்டெடுக்கப்பட்ட 18,000 ரூபாயினை ஒப்படைத்த நடைபாதை வியாபாரிக்கு எஸ்பி சிவதாசன் பாராட்டு தெரிவித்தார். புதுவை நேரு வீதி மிஷின் வீதி சந்திப்பின் நடைபாதையில் கோவிந்தராஜுலு என்பவர் கடை வைத்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பையில் 18,000 ரூபாய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அது உரியவரை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசனிடம் ஒப்படைத்தார். நடைபாதையில் கண்டெடுக்கப்பட்ட பணத்தை செலவு செய்யாமல் காவல்துறையிடம் ஒப்படைத்த நேர்மையை பாராட்டிய சிவதாசன் வியாபாரி கோவிந்தராஜுலுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். பாத்திமா பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இளமை கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு உற்சாகம். ஏழை மாணவர் கனவை நினைவாக்கியவர் முதல்வர். வர்த்தகர் சபை சார்பில் நடைபெற்ற விழாவில் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் பெருமிதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மேலும் புகையில்லா சமையலுக்கு விரைவாக பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் மறைமுறை அடிகள் சாலை பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தார் ராம், அள்ளி அள்ளி தந்தார் ராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டார் ராம், விலைய குறைவு என்றார் ராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம். பாண்டி ராம் சில்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும்
பாண்டி ராம் ராம் மனதில் ஆசை கொண்டார் ராம் மீண்டும் மீண்டும் வந்தார் ராம் உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம் பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5-50% வரை பாண்டி ராம் ராம் புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் கரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை புதுவை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் கரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு தமிழருவி மணியன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுவை மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியின் ஆண்டு விழா சனிக்கிழமையன்று நடைபெற்றது. கல்வி நிறுவன தலைவர் கேசவன் தலைமை தாங்க டாக்டர் கார்த்திகேயன் வரவேற்றார். கல்லூரி இயக்குநர் டாக்டர் ராஜகோவிந்தன் ஆண்டறிக்கை வாசிக்க கல்வி நிறுவன மேலாண் இயக்குநர் தனசேகரன் துணைத் தலைவர் சுகுமாரன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழருவி மணியன் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். You're my diamond girl, my diamond, diamond, diamond girl. I love to see you smiling, girl, yeah. Smiling, 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 girl. புரா பக்கம் வந்தேன் நானே ஜோடி புரா அவையின் பக்கம் வர வெட்டம் வர சொத்தம் வர சொந்தம் வர அன்பை மரமே ஆனந்தமும் ஜலிலே ஆடும் நாள் காண்போட புரா இங்கே இங்கே வந்தன் ஜோடி புரா. புதுவையில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ரோஸ்மா திருமண நிலையத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன், முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சிவக்குமார், ராஜாராமன், கென்னடி மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் திமுகவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர்.
புதுவை கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். புதுவை கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. முன்னாள் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெரோம் தலைமை தாங்க ரமேஷ், தியாகராஜன், விஜயகோபால் ஆகியோர் வரவேற்றனர். இதில் பள்ளியின் முன்னாள் முதல்வர்கள் ரெட்சகர், லூர்துசாமி, சகாயம், செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் தண்ணீர் சுத்திகரிப்பு சாதனம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் தங்கள் நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். ஏழை மாணவர்களின் கனவை நினைவாக்கியவர் முதல்வர் ரங்கசாமி என அமைச்சர் கல்யாணசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுவை வர்த்தக சபை சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா சனிக்கிழமையன்று நடைபெற்றது. தலைவர் செண்பகராஜன் தலைமை தாங்க இணை பொதுச் செயலாளர் முகமது சிராஜ், பொருளாளர் தண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் கல்யாணசுந்தரம் மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். அப்போது அவர் பேசுகையில், ஏழை மாணவர்களின் கனவை நனவாக்கியவர் முதல்வர் ரங்கசாமி என்றார். இந்நிகழ்ச்சியில் வர்த்தக சபை நிர்வாகிகள் குணசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனை பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில், பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் ப்ரமோட்டார்ஸ், செல்
9894236198 9786990957. இப்ப பாண்டிச்சேரியில அனைத்து பிராண்டட் மொபைல்களும் மிக மிக குறைந்த விலையில கிடைக்க போகுது. அப்படியா? எங்க? எப்போ? செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ராஜீவ்காந்தி சிலை அருகில மிக பிரமாண்டமா அனைத்து பிராண்டட் மொபைல்களின் ஷோரூமும் திறக்க போறாங்க. யார் திறக்கிறாங்க? உலக புகழ்பெற்ற எஸ்டி கொரியர் நிறுவனம் புதுசா எஸ்டி மொபைல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. சர்வீஸ், ஸ்பேர் எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா. எல்லா பிராண்டட் மொபைல்களும் ஜெனியூன் ஸ்பேர் பார்ட்ஸோட கேரண்டியோட கிடைக்க போகுது. அது மட்டுமா, சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு சர்வீஸும் உடனே செஞ்சு தந்துருவாங்க. சாஃப்ட்வேர்ஸ், சாங்ஸ், கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் செய்து தராங்களா? மொபைல் சம்பந்தமான ஏ டு இசட் எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் எஸ்டி மொபைல் ஷோரூம் தாங்க. கண்டிப்பா செப்டம்பர் 1ஆம் தேதி போறோம், குறைந்த விலையில் பிராண்டட் மொபைல் வாங்குறோம். இருங்க இருங்க, இதையும் கேட்டுட்டு போங்க. திறப்பு விழா அன்னைக்கு மொபைல் வாங்குற எல்லாருக்கும் சிறப்பு பரிசு கொடுக்கறாங்க. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 92 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 23 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ராமகோபாலன் பேச்சை கண்டித்து கொடும்பாவி எரிப்பு. புதுவை பஸ் நிலையம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது. சிதம்பரம் கொள்ளையர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிஐடி போலீசார் தீவிரம். தொடர்புடையவர் கைது செய்ய நடவடிக்கை. நகராட்சி கட்டிடத்தை புதுப்பிக்க இன்டாக் தீவிரம். சீரமைப்பு பணிகளுக்கு பின்னர் பொதுமக்கள் பார்வையிடுவது குறித்து முதல்வர் ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.